ரேடியோ மேடையில் இங்கே பேசியிருக்கேன், ஆனால் இப்போ வந்து ஒரு ஹீரோ ஹீரோன்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் வந்து பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டீமாக இருக்குது. குட்டிரேவதி மேம் தான் இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மாலாமணியம் மேம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு உமன் டீமாகவே இருக்குது. நான் அப்படி தான் பயந்து போனேன், ஆனால் உமன் எப்போவுமே ஸ்ட்ராங் அப்படின்றத அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ரியலி ஸ்ட்ராங், எப்போவுமே சூப்பரான ஒரு ஸ்ட்ராங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டாக ஒரு சின்ன டீம் செட் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்குமே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அதை செமையாக பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் மாலாமணியம் மேம், உங்களுக்கு எப்போவுமே நன்றி. அப்புறம் குட்டிரேவதி மேம் சொல்லி, நான் குட்டிரேவதி மேம் வந்து மரியானில் நான் ஒர்க் பண்ணும்போது அவங்கள நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணேன்னா ஒரு மரியானில் சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணேன். அப்போதுலேருந்து மேம் கான்டாக்ட் இருந்து திடீர்னு கான்டாக்ட் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழித்து என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு சம டீம் ஆக்சுவலாக, இது ரொம்ப சூப்பரான டீம். அது ஐஏடி டீமும் சரி, அஸ்டண்டர்ட் டீமும் சரி, கேமராமேன் சார் வந்து அவர் வந்து சொன்ன மாதிரி ஒரு மியூசிஷியன் தான். அவர் ரெண்டே பேரை வச்சு தான் ஒர்க் பண்ணார் இந்த படத்தை. ஆக்சுவலாக பெரிய டீம் பெரிய குரூலாம் கிடையாது, ஆனால் சம ஒர்க்காக பண்ணாங்க எல்லாருமே. ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த மாதிரி டீம் கூட ஒர்க் பண்ணது. மாலாமணியம் மேம் வந்து ஃபஸ்ட் காபி ப்ரொடக்ஷன் வந்து ஒரு சம ப்ரொடக்ஷனாக இருக்கும். அந்த டீமுக்கு நான் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மேம், சூப்பர் டீம் மேம் உங்களது. ப்ளஸ் அருண் எடிட்டர் நியூ வந்து அவர் சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு, ஏன்னா பயந்துருந்தார் அவர். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு எடிட்டராக இருக்கார் ரிவாஸ் ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு மேம் ரிவீல் பண்ண விட சொல்லிட்டாங்க, ஒரு சூப்பரான கேரக்டர் ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் நீங்கள் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். விழாநாயகன் அருள் குரலி அவர் தான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் மூவி, இது ஆர்ட்டில் ஒரு மியூசிக்கலாக வந்து கனெக்ட் பண்ணவர் அவர் தான். அருள் கோலி ப்ரோ வந்து நான் பிசாசிலேருந்து ஒரு பெரிய ஃபேன். அந்த பாட்டு ஒன்று எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நான் அண்ணனுக்கு ஜெயின் ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அதில் பிரதர் தான் வந்து மியூசிக் போட்டிருந்தார். ப்ளஸ் இன்றைக்கி எனக்கு அவருக்கு மியூசிக் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், சம மியூசிக்காக இருக்குது, உண்மையாகவே சம மியூசிக்காக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டான ஒரு பெரிய குரூ கூட இருக்கேன். எல்லாருக்குமே நன்றி. எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கும் நன்றி, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். And excited to be a part of this beautiful movie. Sathima, words illa na evlo enna express pananonu nenikiradhukku I don't have words, and I'm very grateful and very very grateful and happy to be a part of this. kandipa I'm really grateful to Mala ma'am and Kuttirevathi ma'am enak indha opportunity kudutadhukku and believing in me to be a part of our Siragatti. And Raja sir, our cinematographer, our Satyama, he's a magician. I enjoyed working with him. And Arul music, okay, don't kill me. And Savarji Radhinga, please, so sorry. Arul, our music director, I am so thankful to you. Arun, our editor, thank you so much. And Hari, he just made my life easy in the movie. I'm so thankful and I enjoyed working with him. And and all our assistant directors and our entire team, I'm very very thankful. Innoru vishayam na romba mukkiyama solla virumbradhu enna na, in the team arimugam aanadhukku munnadi I was actually suggested and introduced to our team by Arun Prabhu sir. He's the director of Aruvi movie. Avar dhaan enakku vandha siragu team introduce panni vittaru. So like na ungalku introduce aanu. So I'm really thankful to him. If I'm here in inga irukena, it's definitely because of him. So I'm really thankful to Arun sir. And I'm hoping and praying for the best. Yeah, enjoy. Thank you so much. Siragu vandha enakku romba oru favorite ana oru script. First time vandha Mala ma'am dhaan vandu pesiittu script kuduthaanga. Na script padichittu vandha romba andha oru அந்த ஒரு ட்ராவல், அந்த ஒரு ஜேர்னியை நான் வந்து படமாகவே பார்த்துட்டேன். அது அவ்வளோ ஒரு கிறிஸ்பான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டிங் சொல்லவே வேண்டாம் குட்டிரேவதி மேமோடது. என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஜேர்னி. மியூசிக்கலாகவும் வந்து நிறையா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தொலைச்சிட்ட ஒரு பெரிய நல்ல நல்ல பாதைகளெல்லாம் வந்து தொட்டுட்டு வந்திருக்கோம். லைக் நிறையா கிளாசிக்கல் எலிமெண்ட்ஸு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரெண்டு சாங் கேட்டிருப்பீங்க. ஒரு சாங் வந்து ஒரு பேக்கல் பெல்லோட ஒரு கேனனடி மேஜர் அந்த ப்ரொக்ரெஷன்லேருந்து, அதுக்கப்புறம் ஒரு சாங் துன்பம் நீர் கயில், இந்த மாதிரி நிறையா ஏரியாஸ் நம்ம மிஸ் பண்ண ஒரு ஏரியாஸ்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆல்பமாக, நிறைய பாடல்கள் இருக்குது. சுற்றி சுற்றி அதே வரணும். டிஓபி சார் மஜிஷியன், அவர் நிஜமாகவே வந்து ஒரு பெரிய வித்தக்காரர். ஆக்சுவலாக
நிறைய கலர்ஸ் காமிச்சிருக்காரு, சூப்பராக வந்திருக்கு. ஹரி ப்ரோ நம்மளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் அவரோட ஜானி கேரக்டர் ஆகட்டும், அவர் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே. அக்ஷிதா ஹஸ் டன் அ வெரி நீட் ஜாப். அவங்க பற்றி பேசும்போது இங்கிலீஷ் வந்துடுது. அப்புறம் வித்யா டாக்டர்னு சொல்கிறாங்க, பட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் நிவாஸ் பிரதர், அப்புறம் நம்ம எடிட்டர், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு என்னோடய பெரிய ஒரு ட்ரீம் கம் ட்ரூ இந்த ப்ராஜெக்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. மணி சார் மீட் பண்ணது, ரஹ்மான் சார் மீட் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இது. என்ன சொல்கிறது, மியூசிக்கலி வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ, எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், குட் மார்னிங் டு யூ ஆல். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் மேம், தேங்க்யூ டைரக்டர் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் யூ டேக்கிங் மீ வித் யூ. அவ்வளோதான். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் எஸ் மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து விஐபிஸ் யாரையும் கூப்பிட்றதுக்கு அதுவும் ஒரு ரீசன், ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஐ வாண்டட் இட் டு பி தேர் டே. அதாவது அவங்க ஃபஸ்ட் டைம் டைரக்டர், ஹீரோவாக ஃபஸ்ட் டைம், ஹீரோயின் ஃபஸ்ட் டைம், இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய கதாபாத்திரம், ஃபஸ்ட் டைம் எடிட்டர், மியூசிக் டைரக்டரும் டிஓபியும் வேறு படங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் கொஞ்சம் அவங்களுக்கு, ஏன்னா சின்ன டீமு ஒரு சின்ன படம் அப்படின்னும் போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தது, அவங்களோட உழைப்பும் இதுக்கு ஜாஸ்தி. ஸோ அதனால் அவங்கள விழா நாயகர்களாக காட்டணுன்றதுனால தான் நான் ஆடியோ லான்ச்சுக்கு விஐபிஸ் யாரையும் கூப்பிடல. அண்டு அது ஆனால் அவங்கள அவங்க எல்லோரும் வந்து நான் ஓகே கண்மணி ஈபியாக இருந்ததுனால, ப்ளஸ் ரேவதிமா வந்து ஏஆர்ஆருக்கு சாங்ஸ் எழுதுறதுனால ஒரு ஆர்வம் இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால் நான் ஷூட்டிங் பிளான் பண்ணும் போதே ஒரு அதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை ஒரு பெரிய பேராசைன்னு சொல்லலாம் நான் மனசில் வச்சுருந்தேன். எல்லாம் பிளான் பண்ணபடி சரியாக போச்சுன்னா இவங்களை போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஒன்று அப்படின்றத பற்றியே பேசணும் அப்படின்னு நினச்சேன். அது ஒரு கண்டிஷனாகவும் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி எதுவும் யாரும் நாங்கள் படம் பண்ணுறோம் அப்படின்ற நியூஸு வெளியிலேயே கொடுக்கல, ஏன்னா அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த 30 நாள் ஷூட்டிங்கும் முடிஞ்சு கம்ப்ளீட் ட்ராவல்லாம் முடிஞ்சு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் அவங்க சொன்ன மாதிரி June 15th அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு மெதுவாக டப்பிங் போயிட்டுருக்கும்போது, டப்பிங் வந்து மெட்டாஸ்டாக்கீஸில் தான் பண்ணேன். அப்போது மெதுவாக சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் ஃபில்ம் முடிச்சிட்டேன் அப்படின்னே. ஓ வெரி குட், கிரேட் அப்படின்னாரு. கேன் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லான்ச் த ஆடியோ சார் அப்படின்னே. அஃப்கோர்ஸ் ஐ வில் அப்படின்னாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஒரே செகண்ட் தான் பேசுகிறோம். உடனே வந்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் டேட் கேட்டேன், கொடுத்தாரு, போய் பண்ணோம். அதே மாதிரி ரேமன் சார்ட்ட ரேவதிமா பேசினாங்க, அவரும் வந்து ஜூன், ஆக்சுவலாக அவரோட படம் வேலையில் பிஸியாக இருக்கார் அவர், பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஒரு ரெக்கார்டிங்லேருந்து நடுவில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் கொடுத்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணார். ஸோ இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்களையும் இவங்க அனைவரையும் சந்திக்க வச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி, அண்ட் தேர் ஆல் வெரி ஹாப்பி, அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த ஆடியோ லான்ச் போயிருந்தது கூட எங்கள் பிஆர்ஓ யுவராஜ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லாரும் நான் ஒரு டென்ஷன் பார்ட்டின்னு. சிஃப், கோபி, ஹாஸ்னி எல்லாம் என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, ஓசிடி ஓசிடின்னு, நாங்கள் எல்லாருமே அதே கேட்டகரி தான். எப்படின்னா ஒரு டைம் சொல்லிட்டு அந்த டைமுக்கு பண்ணிடணும் அப்படின்னு. அண்டு இது வரைக்கும் நான் பண்ண ஈவெண்ட் எல்லாமே ஒரு நிறுவனத்திற்காக, ஒரு தயாரிப்பாளருக்காக அந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எப்போவுமே ஸ்டேஜ் கீழே இருந்து தான் பழக்கம், ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து தான் பழக்கம், டு மேக் ஷுர் எவ்ரி திங் வாஸ் ஃபைன். ஸோ அதே தான் நான் எங்கேயும் பண்ணோன்னு நினச்சேன். அண்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த -1 ட்ராக் போட்டு அவங்கள பாட வைக்கிறோம். ஸோ எனக்கு நிஜமாகவே ரொம்ப பதட்டமாக இருந்தது. காலையில் ரிஹர்சல் பார்த்துட்டு, ஏன்னா சின்ன குயிங்க ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா கூட அருள் சார் பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஏன்னா சாங்கில் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வருது அப்படி ஆகிடும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இந்த படம் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்கிற குறைந்த பட்ஜெட்டில் ஒரு எனக்கு வந்து ஒரு த்ரில்லர் ஒரு காமெடி அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை, ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். சின்ன பட்ஜெட்னு தெரியாத அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரியும் பேசப்பட்டேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் படித்தோடனே அவங்களே ஒரு 5 ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, அதில் சிலதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு ஆனால் பட்ஜெட் கொத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் படித்தோடனே, ஐயோ ட்ராவல் கொஞ்சம் கஷ்டம்தான் பட்ஜெட்டில் பண்ணுறது, பட் அதை வந்து நான் எனக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டேன்.
இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க, இவ்வளோ கிழிக்கிறேன் பேசிக்கிறீங்க நினச்சிக்கிறீங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டேன், இந்த ட்ராவலையும் ஒரு காம்பேக்ட் க்ரூவோட ஷூட் பண்ணிட முடியுமா? ஸோ சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் திருப்பரப்பு வரைக்கும் ஷூட்டிங். ஸோ இந்த ஷூட்டிங் டேஸ் அவங்க சொன்ன மாதிரி நான் முன்னாடியே மூணு கண்டிஷன்ஸ் எல்லோரையும் புக் பண்ண முன்னாடியே சொன்னது வந்து, யாரும் வந்து அதாவது என்னை யாரும் கத்தி முனையில் ஏன் நீ படம் எடுக்கலன்னு யாரும் கேட்க போகிறதில்ல, இந்த படம் நான் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதுவும் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் அப்படின்னும்போது அட்லீஸ்ட் தீஸ் மெமரிஸ் ஷுட் பி அ ட்ரெஷர். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக ஒர்க் பண்ணணும், அந்த ஹாப்பினஸ் படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஐ திங்க் அந்த வா பெண்ணை சாங்கில் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எல்லாருக்கிட்டையும் சொன்ன மாதிரி அடுத்த கண்டிஷன் வந்து வி வேர் ஆல் லைக் எ டீம். எனக்கு நடுவில் கொஞ்சம் டவுட் கூட வந்தது, சில பெரிய படங்கள்லாம் பார்க்கும்போது இல்லை அந்த மேக்கிங்கெல்லாம் பார்க்கும்போது, ஓ இவ்வளோ க்ரூ சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது நம்ம ஒரு காம்பேக்டான க்ரூவோட இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக பண்ணிட முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதுவும் ஹீரோயின் அது மாதிரிலாம் யோசிக்கும் போது ஐயோ டான்டம்ஸாக இருக்குமா அப்படிலாம். பட் இட் ஆஸ் சச் அ லவ்லி டீம். அண்ட் ஹரி அண்ட் அக்ஷிதா, டாக்டர் வித்யா, நிவாஸ் ஆதித்யன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஆர்டிஸ்ட் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க, இட் வாஸ் மோர் லைக் ஃபேமிலி. ஸோ ஆஃபீஸில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே எல்லோரும் வருவாங்க, உட்காந்து பேசுவோம், அவங்கவுங்க ரோல் அதாவது ஒரு ஆடி பாடி வேலை செஞ்சால் அழைப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த படம் வந்து பிளான் பண்ணபடி இந்த டேட்டில் ஷூட்டிங், இந்த டேட்டில் எடிட்டிங் அந்த மாதிரி போட்டு வச்சது அதே மாதிரி நடந்திருக்கு. ஆடியோ லான்ச்சும் முடிவெடுத்துட்டேன், ஆக்சுவலாக மைண்டில் ரிலீஸ் டேட்டும் ஒன்று வச்சுருக்கேன், ஆனால் அது வந்து என் கையில் இல்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால தொடர்ந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கேன். சாங் மீன்ஸ் அ லாட் டு மீ அண்ட் ஐ எம் ஷுர் திஸ் மூவி வில் பி கிரேட் சக்ஸஸ் அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது பாடலெலாம் கேட்டுங்க, இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் அஸ் வெல் அஸ் வித் லாட் ஆஃப் ஹார்ட் வார்மிங் சாங்ஸ். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ இன் எவ்ரி அதர் வே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களுக்கு வணக்கம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். என்னோடய கெரியரில், ஃபிலிம் கெரியரில் இது ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. இதுக்கப்புறம் எத்தனை படங்கள் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ப்ரொடியூசர் மேம் அண்ட் டிரெக்டர் மேமோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கேரக்டரை பற்றி நான் இதை சொல்ல முடியாது. ஸோ இந்த படம் வெளியே வரும்போது எனக்கு ஒரு ஒரு புது வழி காத்துட்ருக்கு, வாழ்க்கை காத்துட்ருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, குட்டிராவதி மேம் அண்ட் ப்ரொடியூசர் மேம், மலமணியன் மேம் அண்ட் இந்த க்ரூவே ரொம்ப பாசிட்டிவான க்ரூ. நான் இந்த படத்தில் வந்த எந்த ஃபுட்டேஜ் நான் எதுவுமே பார்த்தது கிடையாது, இப்போ நடித்ததோட சரி எதுவுமே பார்த்தது கிடையாது. பட்டு எங்கள் ஏடிஸ், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருமே, அசோசியேட் டிரெக்டர்ஸ் எல்லாமே என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்குன்னு. அது எனக்கு பயங்கர ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இங்கே வந்த நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு 23 வருஷமாக டாக்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ஆக்டிங், மியூசிக் இதெல்லாம் என்னோடய பெரிய பேஷன் சின்ன வயசுலேருந்தே. ஸோ ஒரு சர்டன் லெவல் என்னோடய இந்த கேரியரில், டாக்டர் கேரியரில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஆக்டிங்கிறது என்னுள்ள உறுத்திட்டே இருந்தது. நான் வந்து ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து என்னோடய 10th ஃபில்ம் ஆக்சுவலாக. மிஸ்ஸஸ் மாலா மணியன் என்னை அப்ரோச் பண்ணப்போ ஐ இமீடியட்லி அக்ரீட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்ன கேரக்டர். இதில் ஒரு ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் மோர் தென் எனி திங் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் தி என்டையர் டீம். த ப்ரொடியூசர் எங்களை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நடத்தி ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப அழகாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஒரு ஒரு நாளும். அதுக்கேற்ற மாதிரி குட்டி ரேவதி மேமும், ஸோ அண்ட் டிஓபி அண்ட் ஆல் மை கோ ஆர்டிஸ்ட். We had very few co-artists and I think that is a big advantage for us. Illana nariya padangalle ipo nama paakkuradhu ellame periya kootama dhaan irukku, adhula vandu nama tanithuvam kaamikkiradhu romba kashtama irukku. So acting nu paakumbodhu illa naanga vandu engaloda unarchigala appadiye velipaduthirukkom dhaan na solla mudiyum.
அண்ட் இதில் வந்திருக்கிற மியூசிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் ரெண்டு ட்ராக் கேட்டேன், அதில் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மிஸ்டர் அருள் கரோலி. ஸோ அண்ட் தேங்க்யூ ஆல் வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். சிறகுகள் உயர பறக்கட்டும்.